வணக்கம் நண்பர்களே, முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. முதல் டாபிக் என்ன அப்படின்னா, உச்சகட்ட கோபத்தில் அறிவாலயம் அப்படிங்கிறது முதல் டாபிக். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். 9ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்துச்சுல, அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாரு. ஒரு பக்கம் திமுகவுடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழகத்துடைய முதலமைச்சர். பல முனைகளிலிருந்து வரக்கூடிய தாக்குதல் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது திமுகவுடைய நிர்வாகிகள், திமுகவுடைய அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் மேலும் சில தொந்தரவு கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அடுத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நைட்டு வந்து தூங்கி காலையில் கண் விழிக்கும் போது இன்னைக்கு நம்மவர்கள் ஒரு புதிய பிரச்சனையோட வரக்கூடாது, புதிய பிரச்சனையை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கண் விழிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சில சமயங்களில் இரவு இந்த பிரச்சனைகள் காரணமாக இரவு கூட ஒழுங்காக என்னால் வந்து தூங்க முடியலை அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு. இதற்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சமீபத்தில் திமுகவுடைய எம்பி ஆர் ஆசா அவர்கள் இந்து மதம் தொடர்பாக சர்ச்சையாக வந்து பேசினது, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இந்த பஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஓசி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது, துரைமுருகன் அவர்கள் வந்து மகளிர்களுக்கு குடும்ப தலைவிக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கக்கூடிய அந்த திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு பார்த்தீங்களா, சில்லறை வந்து மாத்திக்கிருக்கோம், கூடிய விரைவாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் மீது அதிருப்தியை வந்து தெரியப்படுத்தியிருக்காரு அப்படின்னு எதிர்கட்சிகள் கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை அமைச்சர்கள் வந்து கேட்க வந்து மாட்டாங்க, ஸ்டாலின் அவர்கள்னால அமைச்சர்களை வந்து கட்டுப்படுத்த வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை அமைச்சர்கள் வந்து கேட்க வந்து மாட்டாங்க, கட்டுப்பட வந்து மாட்டாங்க, அவரை கட்டுப்படுத்த முடியல ஸ்டாலின் அவர்கள்னால அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. இப்ப எதிர்கட்சிகள் இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை இப்படி வந்து விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்களா, இதன் காரணமாக அறிவாலயம் ரொம்ப கடுப்புல வந்து இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. இப்ப திமுக எதிர்கட்சிகள் அதிமுக பாஜகக்கும் கடுமையான சில டிபேட் வந்து நடக்குது சோசியல் மீடியால அப்படிங்கறத பார்க்க முடியுது. இது முதல் டாபிக். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பொதுக்குழுல ஸ்பீச், அதற்கு வந்து அதிமுக எல் முருகன் அவர்கள் இவங்களுடைய விமர்சனம், அதற்கு திமுக உடைய பதில், இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது முதல் டாபிக். இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலமாக தமிழகத்தில் பெரிய டிபேட், இந்து மதம் பற்றிய டிபேட். சில நாட்களுக்கு முன்னாடி இந்து மதம் தொடர்பாக ஆர் ஆசா அவர்கள் பேசியிருந்தாரு, சர்ச்சையாக பேசியிருந்தாரு. அதன் பிறகு வெற்றிமாறன் அவர்கள் ராஜராஜ சோழன் வந்து இந்து மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி காட்டி எங்களுடைய அடையாளத்தை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் தான் இந்து மதம் அப்படிங்கிற மதமே உருவானுச்சு, அந்த காலத்தில் ஏது இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், கமலஹாசன் அவர்கள்லாம் விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் திருமாவளவன் அவர்கள் இந்து அறநிலையத்துறையை சைவ அறநிலையத்துறை, சைவ சமய அறநிலையத்துறை, வைணவ சமய அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ட்விட்டரில் வந்து பதிவுகள் வந்து போட்டிருந்தாரு. இந்த சூழலில் இப்போ வந்து ராஜமௌலி இருக்காரு பார்த்தீங்களா, பாகுபலி படத்துடைய டைரக்டரு, RRR அந்த படத்துடைய டைரக்டரு. இப்போ ராஜமௌலி அவர்கள் இது தொடர்பாக டைரக்டாக கிடையாது, மறைமுகமாக அவர்கிட்ட வந்து சில கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா வந்து போயிருக்காரு, RRR படம் வந்து இப்போ ஆஸ்கரில் பல கேட்டகரியில் வந்து போட்டியிடுது. இது தொடர்பாக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு, அமெரிக்காவில் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்கும்போது செய்தியாளர்கள் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய படத்தில் இந்து மதம் தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு, எதுக்காக வைக்கப்படுறீங்க, வேணும்னே வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதற்கு ராஜமௌலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்து மதம் அப்படிங்கிற பெயர் வந்து சமீபத்தில் தான் வந்து உருவானுச்சு, ஆனால் அதை பழங்காலத்தில் காலம் காலமாக அதை ஹிந்து தர்மம் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஹிந்து தர்மம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது, அதை தான் என்னுடைய படத்தில் வந்து நான் வச்சிருக்கேன், அந்த வகையில் ஹிந்து தர்மத்தின்படி நான் ஒரு தீவிரமான ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலி அவர்கள் அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து சொல்லியிருக்காரு. அந்த பதில் சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகுது. இப்போ அந்த பதில தமிழகத்தில் ஹிந்து அமைப்புகள், பாஜக எடுத்து ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்களும் ராஜமௌலி அவர்கள் சொன்னதை தானே நாங்களும் வந்து சொன்னோம், இந்து மதம் அப்படிங்கிறது பழங்காலத்தில் இந்து தர்மம், இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் முறை, அது ஒரு மதம் கிடையாது அப்படின்னு தானே நாங்கள் வந்து குறிப்பிட்டோம், அதை தான் ராஜமௌலி அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ராஜமௌலி அவர்களுடைய கருத்தை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.